ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, அப்பா டக்கர் படத்தில் சூரிக்கு முக்கியத்துவம், கடுப்பான ஜெயம் ரவியின் அப்பா. மார்க்கெட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கும் காமெடியன் நம் படத்தில் இருந்தால் நல்லது என்று நினைக்காத இயக்குநர்கள் நடிகர்களே கிடையாது. கவுண்டமணி, வடிவேலு, சந்தானம் என யார் நம்பர் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி அவரை நடிக்க வைத்து விடுவார்கள். தற்போது சூரி முன்னணி காமெடியனாக இருப்பதால் இளம் ஹீரோக்கள் பலரும் அவரை சிபாரிசு செய்கின்றனர். இப்படி வருந்தி அழைத்து சூரியை தன்னுடன் நடிக்க வைக்கும் ஹீரோக்கள் படத்தின் பப்ளிசிட்டியில் சூரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கின்றார்கள். விக்ரம் பிரபுவுடன் சூரி இணைந்து நடித்த வெள்ளைக்கார துரை படம் சில மாதங்களுக்கு முன் வெளியானது. அப்போது விக்ரம் பிரபு சூரி இணைந்து நடிக்கும் படம் என்ற வாசகத்தில் விளம்பரம் டிசைன் உருவாக்கப்பட்டது. விக்ரம் பிரபு சூரி இணைந்து நடிக்கும் என்ற வாசகத்தை உடனடியாய் விளம்பரங்களில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதன்படி அந்த வாசகம் நீக்கப்பட்டது. அப்பா டக்கர் படத்தில் ஜெயம் ரவியும் சூரியும் இணைந்து நடிக்கின்றனர். இப்படத்தின் ஸ்டில்ஸ் சில தினங்களுக்கு முன் அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் ஜெயம் ரவிக்கு இணையாக சூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்த ஜெயம் ரவியின் தந்தை கடுப்பாகி விட்டாராம். இது பற்றி தயாரிப்பாளர்களிடம் கோபத்தை காட்ட உடனடியாய் PRO மூலம் அனைத்து ஊடகங்களுக்கும் மெயில் அனுப்பி அந்த ஸ்டில்ஸை பிரிண்ட் செய்ய வேண்டாம் என சொல்லிவிட்டனர். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. தேங்க்யூ.